ஹாய் யோர்படி, நெல்சனுக்கு சன் பிக்சர் போட்ட கண்டிஷன்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் அதிரடியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது டைட்டில் என்ன அப்படின்றதையும் ரிலீவ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா எல்லோரும் வெறித்தனமாக எதிர்பார்ப்பில் இருக்காங்க, எப்போ ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லோரும் கொண்டாடத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜெயிலர்னு டைட்டில் வந்ததும் ஹேட்டர்ஸ்லாம் ஓடி பதுங்கிட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லா ரசிகர்களும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. திரை விரும்பிகளும் எப்போ வரும் தலைவர் படம், நாங்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், ஆனால் இந்த தடவை மாஸ் காட்டுறோம் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு அதிரடி மாற்றத்தை பார்க்க போகிறாங்க. எந்த நிலையில் தான் சன் பிக்சர் நம்ம நெல்சனுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னாக்கா, இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்குள்ளேயே முடிச்சிடணும், அதிகமாக போகக்கூடாது அப்படின்னும், குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே முடிச்சிடணும், அது ரொம்ப நாள் வளர்த்தக்கூடாது அப்படின்னும். ஏன்னா கரெக்டாக சன் பிக்சர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க 2023 பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. அப்படி தள்ளி போயிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக தமிழ் வருடப்பிறப்புக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது உறுதி. அதனால் 2023 பொங்கலுக்கு நிறைய படங்கள் வெளியாகும். தமிழ் படங்களை விடுங்க, அதெல்லாம் தட்டி தூக்கிடுவார் தலைவர். பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள், இப்போ தெலுங்குலேயும் சரி கன்னடா மூவியும் சரி, கேஜிஎஃப் இந்த போன்ற மூவி, பாகுபலி போன்ற மூவி, இப்போ புஷ்பா 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 எல்லாம் வந்துடுச்சு. இந்தமாரி மூவிகள்லாம் வரும், ஆனால் அது கூட போட்டிட்டு ரேஸில் ஜெயிக்கணும் அந்தமாரி வெறித்தனமான ஸ்கிரிப்டு, படம் அப்படி இருக்கணும், தெரிக்க விடணும், பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கலக்கம் கலக்கணும், வசூல் வேட்டைன்றதோட வசூல் சூறாவளி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் பிக்சர் அதிரடியாக அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். கண்டிப்பாக அதுக்கேற்ற போலே ஸ்கிரிப்ட், அந்தமாரி ஒரு மரணமாக ஸ்கிரிப்டை செதுக்கி வச்சுருக்காரு. எல்லாரும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டு கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் நீ நடிக்கிறேன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ இன்னமும் காஸ்ட் அண்ட் குரூஸ் ஒன்றும் அறிவிக்கலை. இந்த நிலையில் இந்தமாரி கண்டிஷன் போட்டதும் நம்ம நெல்சன் அவர்கள் எல்லாத்துக்குமே சம்மதம் தெரிவிச்சிருக்காராம். அதுவும் இல்லாமல் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் இருக்காரு பக்கபலமாக, கண்டிப்பாக இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுன்றதை இப்போயே எழுதி வச்சிங்க, கண்டிப்பாக மறந்துட போகிறீங்க. நம்ம தலைவருடைய ஜெயிலர் அனைத்து பேன் இந்தியா மூவியும், இந்தி படமாக இருக்கட்டும், தெலுங்கு படமாக இருக்கட்டும், கன்னட படமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தட்டி தூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமை மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.